அன்பா நண்பர்களுக்கு வணக்கம். இதுதான் கிங்ஸ். இந்த வருஷத்துலேயே எனக்கு இந்த நாள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆரம்பத்தில் 10-20 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் தான் நினச்சேன். ஆனால் போக போக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இன்னைக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கன் ஆர்மி 1945 வேர்ல்டு வார் 2 ஜப்பானா 2 ஆட்டாமிக் பாம்ஸ் போட்டாங்கன்னு. நான் அதோட ஷாக்கிங் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குற எல்லா புது மெம்பர்ஸ்க்கும் ஒரு வேண்டுதல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன்னு ஆளும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கூட வந்து சேரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஆட்டாமிக் பாம் ஹிரோஷிமாவில் தான் போட்டாங்கன்னு. நான் செகண்ட் அட்டாமிக் பாம் நாகசாகிலேயே போடலை. சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இன்னுமே புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, செகண்ட் அட்டாமிக் பாம் பிளானே நாகசாகில் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டாக கோக்குரான ஒரு சிட்டியில் தான் பிளான் போட்டாங்க. அமெரிக்கன் பாம்பர்ஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்க்க போது அங்கே ஃபுல்லாக பிளாக் வச்சுருக்குருக்கு. அங்கே ஒழுங்காக பாயிண்ட் வியூ இருக்காத காரணத்தால் தான் இவங்க பக்கத்தில் இருந்து நாகசாகிக்க பிளான் பண்ணாங்க. அமெரிக்கன் பாம்பர்ஸ் நினச்ச மாதிரியே அமெரிக்கன் பாம்பை போட்டுட்டாங்க. சப்போஸ் நாகசாகியில் மட்டும் பிளாக் க்ளவுட்ஸ் இருந்திருந்தா இன்னும் பக்கத்தில் தள்ளி போய் பாம்பு போட்டுருப்பாங்க. ரொம்ப அன்லக்கிஸ்டான மூமெண்ட் இதுதான். செகண்ட் ஃபேக்ட் என்னென்னா, இது ரெண்டு பாம்பு அட்டாக்லையும் தப்பிச்ச ஒரே ஒரு மனிதர் யாசுக்கா யாமேசுத்தரா. அவர் 1945 ஹிரோஷிமாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்பொழுது அந்த பாம்பு அட்டாக் நிறைய போகும்போது அவங்க நாகசாகிக்கு தான் போனார். இப்போ நாகசாகிக்கு போன போது அங்கேயும் பாம்பு அட்டாக் நடந்துச்சு. இந்த ரெண்டு சம்பவத்திலையும் உயிர் பெற்றாது. இந்த ரெண்டு பாம்பு அட்டாக்ஸ் நடந்து ஒரு மணி நேரம் கழிச்சு நினச்சிருப்பார் அவர். நம்ம ரொம்ப லக்கி இல்லைன்னு இப்போ நீங்களே கமெண்ட்டை சொல்லிடுங்க, லக்கியா அன்லக்கியான்னு. இந்த சீனை நீங்கள் இது ரெண்டாம் உங்களுக்கு போன கடைசி குண்டு படத்துலையும் பார்த்துருப்பீங்க. அப்போ எல்லாரும் நினச்சிருப்பீங்க இது சினிமா காஸ்டில் போய் சொல்கிறாங்கன்னு. ஆனால் இது உண்மை கதை தான். இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு பரிசாக கிடைக்கும். இந்த 2 இன்சிடென்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் லக்கியா அன்லக்கியான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியில் அவர் லக்கியா அன்லக்கியான்னு நீங்களே கமெண்ட்டை சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை